விரிவடைறதுக்குன்னு சில பயிற்சிகள் தேவை. அன்னைக்கு வந்து என்னன்னா, அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு நல்ல நிறைய வீட்டு வேலைகளே நிறைய இருந்துச்சு. கீழே உட்காந்து அம்மி அரைக்கிறது, ஆட்டு உரல்ல ஆட்டுறது, வீடு மொழுகிறது, வாசல்ல பெரிய பெரிய முத்தம் இருக்கும், அதெல்லாம் கூட்டுறது, நிறைய வேலைகள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு எல்லாமே நின்றுட்டே செய்யற வேலையை ஆயிட்டதுனால இந்த இடுப்பு எலும்பு வளைஞ்சு கொடுக்கறதுக்கோ, இல்ல இந்த முதுகு வளையறதுக்கோ, தொடை எலும்பு தொடை சதைகள் வந்து வலுப்பெறதுக்கோ இன்னைக்கு எந்த எக்ஸசைஸுமே இல்லை. அதனால நம்ம டெக்னிக் எவ்வளோ ஃபாலோ பண்ணாலும் இந்த எக்ஸசைஸும் கண்டிப்பாக செய்யணுங்க. அப்போதான் இயற்கையான பிரசவம் நடக்கும். இந்த வார்த்தை பிரசவ கர்ப்பம் இயற்கை பிரசவம் இயற்கைன்னு சொன்னதை கேட்டு எல்லா பெண்களும் சாப்பிட்றதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா போதாது. கண்டிப்பாக இந்த பயிற்சிகள் 7வது மாதத்துலேருந்து நீங்கள் செய்யணுங்க. முதல் எக்ஸசைஸ் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை நீங்க பாருங்க. முதல்ல வந்து என்னன்னா, எல்லா பயிற்சியும் செய்யும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது மூச்சு காத்த உள்ள எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பொசிஷன்ல நம்ம அப்படியே இருக்கோமோ அந்த பொசிஷன்ல சாதாரண மூச்சு விட்டுட்டு திரும்ப நம்மளோட முன்ன இருந்த பொசிஷனுக்கு வரும்பொழுது மூச்சு காத்த வெளியே விட்டுக்கிட்டே வரணும். இதுதான் எல்லா ஆசனங்களா இருந்தாலும் சரி, உடற்பயிற்சிகளா இருந்தாலும் சரி, இது ரெண்டுக்கும் ஒண்ணுதான். ஆசனங்கள் ஆரம்பிக்கும், ஆசனமோ உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போது அமைதியா நின்று மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் ஒரு 3 மூச்சு காத்து போறத பத்த கவனிக்கணும். ரொம்ப மனசு வந்து பதட்டம் இருக்குதுன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும், 5 மூச்சு வரைக்கும் நம்ம அதை உற்று கவனிக்கணும். ஏன்னா மூச்சு காத்த கவனிக்கும் பொழுது உடற்பயிற்சி அப்பதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு சில பெண்கள், எங்க வீட்டுல நிறைய வேலை செய்யறேன், நான் மாடிப்படி சாதாரணமாவே நிறைய அடிக்கடி ஏறி இறங்குறேங்க, எனக்கு எதுக்கு பயிற்சி அப்படின்னு கேட்பாங்க. அது வேற, அதாவது வீட்டு வேலை காரியமா செய்யும்போது நம்ம கவனம் வேலையில இருக்கும், உடம்புலயோ மனசுலயோ இந்த பயிற்சி செய்யறோங்கிற எண்ணம் இருக்காது. ஆனா பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட மனசு, புத்தி, உடம்பு எல்லாமே ஒரே கவனத்துல இருக்கிறதுனால பயிற்சி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். என்ன காரணத்துக்காக செய்யறோமோ அது ரொம்ப எளிமையாகும். அதனால முதல்ல மூச்சு காத்த மன உள்ள போறதையும் வெளியே போறதையும் கவனிச்சோம்னா மனசுக்கு ஒருநிலைப்படும். அப்போ அதுக்காக தான் நம்ம மூச்சு காத்த உள்ள போறது வெளியே போறதையும் ஒரு 3 சுற்றோ இல்ல 5 சுற்றோ கவனிக்கணும்னு சொல்றது. அதுக்கப்புறம் காலை ஒரு 2 அடி அகட்டி வச்சுக்கணும். அகட்டி வச்சுட்டு கைகளை மேல நீக்கிக்கணும். இப்படி ஷோல்டருக்கு நேரம் நீக்கிட்டு மூச்சு காத்த உள்ள இழுத்துக்கிட்டே இந்த டோஸால உங்களோட கட்டை விரலால திருப்பி அந்த சைடு பார்க்கணும். இப்ப நான் செய்யறேன் பாருங்க. இந்த பொசிஷன்ல மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் ஒரு 3 இல்ல 5 சுற்று கவனிக்கும். சாதாரணம். அடுத்தது இந்த சைடு. இது மாதிரி 3 முறையிலிருந்து 5 முறை செய்யலாம். இது செய்யும் பொழுது என்னன்னா, நம்மளோட இந்த ஷோல்டர் எலும்புல இருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் உள்ள முதுகு பகுதி எல்லாமே நல்ல எலும்புகள் நல்ல ஃப்ளெக்சிபிளா, இந்த பயிற்சிகளே எலும்புகள் நல்ல நெகிழுந்தன்மை வரணுங்கிறதுக்காக தான் பயிற்சி செய்யறோம். அப்ப இது முதல் பயிற்சி, பயிற்சிகள் 1. 2வது இதே மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பயிற்சி முடிஞ்சதுன்னா காலை சும்மா சாதாரணமா வச்சுட்டு கையை ரெண்டையும் கோத்துக்கிட்டு இப்படியே தலையை கீழே தொங்க போட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சு காத்து உள்ள போறதே வெளியே போறது 3 முறை கவனிக்கணும். அடுத்தது இதே மாதிரி. இப்ப காலை அகலமா வச்சுட்டு கையை நேரா நீட்டிக்கிறோம். நீட்டிட்டு உங்களால மூச்சு காத்த உள்ள எழுதிட்டு எவ்வளவு தூரம் இந்த நோக்கி இப்படி வளைய முடியுமோ அவ்வளவு தூரம் வளையணும். இது இடுப்பு எலும்புக்கான பயிற்சி. அதே மாதிரி இப்ப இந்த சைடு.
மூச்ச உள்ள இழுத்துட்டேன். இதையும் மூணுல இருந்து அஞ்சு முறை செய்யலாம். அடுத்தது அடுத்தது இதே மாதிரி இதே போலதான் காலை ரெண்டு அடி அகலமா வச்சுட்டு கையை மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டு கையை பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கையை மேலே கொண்டு போய் இப்படி கும்பிடுற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே உட்காரணும். ஆக்சுவலா கையை மேலே கொண்டு போகும்போதுமே காலை இப்படி மடக்கணும். ஆனா கர்ப்பிணி பெண்களால முடியாததுனால முதல்ல இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலை இப்படி மடக்கணும். உங்களால எவ்வளவு நேரம் அப்படி இருக்க முடியுதோ அது அவ்வளவு நேரம் இருந்தா போதும். செய்யறேன் பாருங்க. உங்களால கையையும் காலையும் அட் டைம்ல மடக்க முடியும்னா செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும் பொழுது தொடை காலு அதுக்கப்புறம் உங்களோட பிறப்புறுப்பு பகுதி இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்ச உடனே ரிலாக்ஸ் பயிற்சி செய்யணும். அப்படி கையை தலையை தொங்க போட்டுட்டு அமைதியா உடம்பெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மூச்சு காத்துக்குள்ள போறதை வெளியே பண்ணி கவனிக்கணும். அடுத்தது சிட்டப்ஸ். சிட்டப்ஸ் வந்து இப்ப செய்ய முடியாது, அதனால ஒரு இந்த ஸ்டேஜ்ல செய்ய முடியாது. ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று இப்ப ஒரு கற்பனை படிக்கங்க, இங்கதான் ஜன்னல் கம்பி இருக்கு, ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டீங்க, பிடிச்சிட்டு அப்படியே மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டு உட்காரணும். சாதா மூச்சு இப்ப மூச்சு காத்த வெளியே விட்டுட்டு எழுந்திருக்கணும். நின்றுட்டு செய்யற எக்ஸசைஸ் அவ்வளவுதாங்க. அடுத்தது உட்கார்ந்துட்டு என்ன பயிற்சி செய்யலாம் பார்க்கலாம். காலை இப்படி நேரா நீட்டிக்கணும். நேரா நீட்டிட்டு இந்த முதுகு நல்ல வளைஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன பயிற்சி அது என்னன்னா, கையை அப்படி நேரா வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூச்சு காத்து உள்ள போறதே வெளியே போறதே கவனிக்கணும். இப்ப கையை பின்னாடி ஒரு கை இந்த சைடு பின்னாடி வச்சுட்டு அப்படியே மெதுவா ரொம்ப வேகமா இல்ல அப்படியே மூச்ச உள்ள இழுத்துட்டு அப்படியே மெதுவா கையை கொண்டு போகணும். எவ்வளவு போகுது அவ்வளவு இந்த 45 டிகிரி ஆகல, என்ன பொருள் இருக்கோ அதை அப்படியே ஒத்து கவனிக்கணும். மூச்சு காத்த வெளியே விட்டுட்டே திரும்பிடணும். இது எதுக்குன்னா, கர்ப்பமா இருக்கும் பொழுது இந்த எலும்புகள்லாம் விரிவடையும் போது முதுகு வலி ஏற்படும். வயிறு வேற பெருசு ஆக ஆக அந்த இடுப்பு எலும்பு தான் தாங்குது. இடுப்பு எலும்பு தாங்கும் பொழுது இந்த முதுகும் அதை தாங்கிறதுனால முதுகுல வலி ஏற்படும். அப்ப இந்த எக்ஸசைஸ் செய்யும் பொழுது முதுகு வலிக்கும் நல்ல ஒரு அப்ப இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது முதுகு வலியும் குணமாகும். அடுத்தது அதே போல இந்த ஃபர்ஸ்ட் கையை இப்படி செய்ய வச்சுட்டு இப்ப ரொம்ப 9-10 மாதத்துல எல்லாம் நேரா இப்படி உட்கார முடியாது, இப்படிதான் உட்கார முடியும். எப்படி உங்களுக்கு வசதியோ அது போல உட்காந்துட்டு கையை இப்படி சைடுல வச்சுட்டு இந்த கையை மூச்சை உள்ளே எடுத்துட்டே கொண்டு இந்த கால்ல செய்யற எக்ஸசைஸ் இந்த இது இருக்கு இல்லைங்களா, கணுக்கால் இருக்கு இல்லையா,
நம்ம கொலுசு என்ன பர்பஸ்க்கு போடுறோம் ஆக்சுவலா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த இடம் நான் பாருங்க நல்லா காமிக்கிறேன் இந்த முட்டி வெளியில பெரிய முட்டி இருக்கும் இங்க வந்து சினைப்பைய தூண்டி விடக்கூடிய புள்ளிகள் இருக்கு இங்க உள்ள வந்து கர்ப்பப்பைய தூண்டி விட புள்ளிகள் இருக்கு அப்ப என்ன செய்யணும்னா இந்த இடத்துல இடது கை இடது கால்னா இடது கையை வச்சு இடது உள்ளங்கை இந்த புளி பகுதியை அந்த முட்டில வச்சுக்கணும் வலது உள்ளங்கைய அது மேல வைக்கணும் இப்ப வலது உள்ளங்கைய ரொட்டேட் பண்ணணும் வலது பக்கமா ஒரு 10 தடவை இடது பக்கமா ஒரு 10 தடவை இது இது சுத்தும் பொழுது கர்ப்பப்பை நல்ல தூண்டி விடப்படும் செய்யற பாருங்க இந்த கல்ல அதே போல வெச்சிட்டு இந்த கல்ல இந்த கையை வெச்சுக்கணும் வலது கையை வெச்சிட்டு இடது கையை வெச்சி இப்ப 10 சுத்து பாருங்க நல்லா பாருங்க என்னோட மேல வச்சிருக்க கை தான் சுத்துணும் கீழ இருக்க கை சுத்த கூடாது उपलब्धो मुनि पलते நல்லா அழுத்தலாம் ஆனா இந்த குளிவான பகுதி வரும்போது சாஃப்ட்டா டச் பண்ணு இங்க வந்து ரொம்ப ஹார்டா டச் பண்ண பண்ணு இது மாதிரி 2-3 தடவை செய்யலாம் அதே போல இந்த காலையும் वरल तूं विटे अद की पाद वरुण पगति वो ना रोमटा तोड़े अड़क्रक्सैज और कल्ची पड़क पड़कों इड कई वी इड पक इड कई मुड़ा तांगे अदक वलद कई वी कुटी पड़क इना से कई इप्ली वो मेल वो वे वलद कई मेल नम्बर मूचे वे काले कीले இது மாதிரி ஒரு 5 தடவை 10 தடவை பண்ணலாம் நல்ல ஆசனங்கள்லாம் செஞ்சு பயிற்சி உள்ளவங்களுக்கு காலை வந்து காலும் கையும் கூட நல்லா தொடலாம் இப்போ எனக்கு இந்த சாரி கட்டிறதுனால என்னால காலை நல்லா ஃபுல்லா உயர்த்த முடியல நீங்க பேண்ட் சுடிதார் இது மாதிரி எதுனா போட்டுக்கிட்டு நீங்க தொடும்போது உங்களால இந்த கட்டை விரலால
கைக்கு வந்து கட்டை விரல தொடுற மாதிரியும் செய்யலாம். அது அதே போல இந்த சைடு திரும்பி பண்ணுங்க. படுத்துட்டு செய்யற பயிற்சிகள் அவ்வளவுதான். இப்ப கர்ப்ப காலத்துல என்னென்ன பயிற்சிகள் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது இந்த கால் கெட்டைக்கால் பிடிப்பு வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு பயிற்சியில சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்ப இந்த படுத்திருக்கீங்க, இந்த கெண்டைக்கால் லெப்ட் சைடு கெண்டைக்கால் பிடிச்சிருச்சுன்னா உங்களால எழுந்திரிச்சு உட்கார முடிஞ்சிச்சுன்னா எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டு உங்களோட அஞ்சு விரலால இந்த அஞ்சு விரல்களையும் கால் விரல்களையும் பிடிச்சிட்டு இப்படி இப்படி ஆட்டணும். இப்படி இப்படி ஒரு பத்து தடவை ஆட்டினா அந்த காஃப் மசில்ஸ் இங்க பிடிச்சிட்டு இருக்கு, இந்த மசில்ஸ் வந்து அப்படியே ஏறிக்கும், ரொம்ப டைட்டா இருக்கும், அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். உங்களால எந்திரிக்க முடியலையா, உங்க வீட்டுல உள்ள நபர்களை வந்து உங்க காலை பிடிக்க சொல்லுங்க. இப்ப பிடிச்சிருச்சுன்னா இப்ப இடது கால் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்க உங்களுக்கு எந்த கால் பிடிச்சாலும் சரி, உங்களுக்கு இடது காலா இருந்தாலும் சரி வலது காலா இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்களோட வலது கையால இப்படி பிடிச்சு பண்ணணும். இது மாதிரி பண்ணும் பொழுது இந்த கெண்டைக்கால் சதைப்பிடிப்பு சரியா போகும். இந்த பயிற்சி செய்யுங்க. அடுத்தது இன்முனா தும்முனா யூரின் வருதுன்னு சொல்றவங்க இல்லையா. அடுத்து கர்ப்பப்பை இறக்கம், யோனிங்கிற அந்த வெஜை நல்ல பிறப்பொறுப்பு இறங்குறது, இதுக்கு உணவு எல்லாம் கிடையாதுங்க, இதுக்கு பயிற்சியால மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். ஏன்னா இந்த டெலிவரி ஆகும் பொழுது என்னன்னா அந்த கர்ப்ப பைய சுற்றி இருக்க தசைகள் வந்து ரொம்ப பிளெக்சிபிள் ஆயிரும், ரொம்ப நெகிழ்ந்துடும். அதனாலதான் இந்த இருமுனா திருமுனா யூரினோ இல்ல கர்ப்ப பை இறக்கமோ இல்ல யோனி இறக்கமோ ஏற்படுது. அதுக்கு சில ஆசனங்கள் சில பயிற்சிகள் வழியா தான் இதை சரிப்படுத்த முடியும். இப்ப அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் நம்ம பார்ப்போம். அடுத்தது பத்தகோணாசனங்க. கர்ப்பிணிகள் பத்தகோணாசனம் செய்யறது ரொம்ப நல்லது. எப்படின்னா காலை உள்ளுக்கு இழுக்கணும், எவ்வளோ உங்களுக்கு உள்ளுக்கு இருக்க முடியுதோ அவ்வளோ உள்ளுக்கு இழுத்து, இப்போ எனக்கு இவ்வளோ தூரம் வருது, அப்போ என்ன செய்யணும், இது இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு அதே போல் வயிறு இடிக்கக்கூடாது, இடிக்காதபடி பார்த்துக்கணும். இதை எப்படியோ பிடிச்சிட்டு காலை இப்படி இப்படி ஆட்டணும். கர்ப்பிணிகள் அடுத்து வந்து இந்த பத்தகோணாசனம் செய்யணும். பத்தகோணாசனங்கிறது இப்படி ரெண்டு பாதமும் ஒன்றை ஒன்று ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். காலை உள்நோக்கி இழுக்கணும், இந்த முட்டி வந்து தரையோடு இருக்கணும். தரையோடு இருக்கிற பொழுது எவ்வளோ மடக்க முடியுதோ அவ்வளோ மடக்கினா போதும். ஒரு சிலருக்கு நல்லா உள்ள வரைக்கும் மடக்க முடியும், ஒரு சிலருக்கு இதை இப்படி தான் வைக்க முடியும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்த்துக்கணும். ஆனால் இது மட்டும் தரையில் இப்படி ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதை கட்ட வரல இப்படி பிடிச்சிட்டு அப்புறம் இரும்புனா தும்புனா யூரின் வர்றது, யோனி இறக்கம், கர்ப்பப்பை இறக்கம், இதுக்கான பயிற்சிகளை பார்க்கலங்க. இதே பத்தகோணாசனம் தான். ஆனால் இதுக்கு வந்து என்ன செய்யணும், பிடிச்சிட்டு நல்லா கீழே குனியணும், நல்ல கால் உள்ளே இழுத்து எவ்வளோ உங்களால் முடியுதோ அவ்வளோ, இப்படிலன்னா எவ்வளோ இல்லைன்னா நல்ல எவ்வளோ எந்த ஸ்டேஜ் வரைக்கும் உங்களால் தலையை கீழே கொண்டு வர முடியுதோ அந்த கால் வந்து முட்டி வந்து தலையை விட்டு இடப்படுது முழங்கால், அந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம். இந்த பயிற்சி செய்யும்பொழுது அதே போல் மூச்சு காற்றை உள்ளே இழுத்துக்கிட்டே கீழே குனியணும். இப்படி பண்ணும் பொழுது என்னன்னா இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தொடையோட உள்பகுதி பிறப்புறுப்பு பகுதியில் ஒரு ஒரு அழுத்தம் கிடைக்கும். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசில்ஸ் எல்லாம் உள்ள இருக்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இதை நல்லா உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு நல்லா வைக்கலாம். இப்படி இப்படியும் பண்ணலாம், எப்படி வேணா உங்களுக்கு வசதி இப்படியும் பண்ணலாம், இல்லை தலையை இப்படி பண்ணலாம். இந்த பயிற்சியோட இது என்னன்னா நல்ல இந்த தொடை பகுதி இழுக்கணும், அப்பதான் பெனிஃபிட். இந்த கட்டை விரல் ரெண்டும் இப்படி இருக்கணும், இந்த கால் பாதம் வந்து வி ஷேப்ல இருக்கணும். அப்ப இதுல வந்து சீட் ஆயிருக்கும், ஒரு சிலருக்கு சீட் ஆகாது இப்படியே இருக்கும். அது பை பிராக்டிஸ் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண அது மாதிரி உங்களுக்கு உட்காரதுக்கு வந்துடும். கர்ப்பிணிகள் இந்த பயிற்சி வந்து இந்த வஜ்ராசனத்துல அடிக்கடி உட்காருங்க. வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட இந்த வஜ்ராசனத்துல உட்கார்ந்து படுங்க. இது ரொம்ப உங்களுக்கு நல்லது. இப்ப என்னன்னா
இந்த கர்ப்பப்பை இறக்கிறதுக்கு இது மாதிரி உட்கார்ந்துட்டு என்ன செய்யுங்க சாதா முடிச்சுக்கணும் ஒவ்வொரு பயிற்சி முடிஞ்சோடனே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அடுத்தது தண்டாசனம் சொல்லுவாங்க கையை பின்னாடி வச்சுக்கணும் காலை சேர்த்து வச்சுட்டு காலை அப்படி கையை வந்து இப்படி இப்படி சைடில் வச்சுக்கலாம் பின்னாடி தான் கையை சைடில் வச்சுட்டு பார்வை நேராக இருக்கணும் கால் ரெண்டும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பின்னாடி காலை வந்து பின்னாடி தரணும் தள்ளும் பொழுது என்னன்னா அப்படி ஸ்ட்ரெயிட் ரொம்ப ஸ்டிஃபாக பின்னாடி தள்ளும் பொழுது உங்களுக்கே தெரியும் பிறப்புறுப்பு இடுப்பு பகுதி எல்லாமே ஒரு அழுத்தம் ஏற்படும் இதை வந்து இதையும் தொடர்ந்து அந்த அந்த பொசிஷன்லேயே வச்சு ஒரு அஞ்சு செகண்ட் இல்லைன்னா அஞ்சு மூச்சு உள்ளே போடுறது வெளியே வர்றதையும் கவனிக்கணும் தளர்வாக விட்டுக்கோங்க நீங்களே தளர்வாக உட்காந்துக்கோங்க அப்படியே கொஞ்சம் உடம்ப தளர்வு படுத்திக்கோங்க ஆனால் எல்லா ஆசனங்கள் எந்த பயிற்சியாக செஞ்சாலும் கண்ணை மூடி செய்யுங்க அப்போ தான் நம்ம கவனம் அந்த பயிற்சியில் போகும் அடுத்து ஜானும் சர்வாங்காசனம்னு சொல்லுவாங்க இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா இது வந்து நம்மளோட தொடையில் அழுத்தணும் அழுத்தும் பொழுது கையை எப்படியும் பிடிச்சிட்டு கீழே குனியணும் எந்த அளவுக்கு உங்களால் குனிய முடியுதோ அந்த அளவுக்கு குனியும் பாருங்கள் இந்த இந்த பகுதியில் இருந்து நான் என்னோட தொடைப்பகுதியில் வைக்கிறேன் தொடைப்பகுதியில் வச்சுட்டு இல்லை ஒரு சிலருக்கு தொடைப்பகுதி இல்லைன்னா கா பாதம் ஃபுல்லாக வைக்கிற மாதிரி இருக்கும் அது பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகாத அது வந்து இந்த பகுதியை மட்டும் அழுத்து வச்சு அழுத்துறதுக்கு நமக்கு பழக்கம் ஏற்பட்டுரும் மூச்சு காத்த உள்ளே எழுதிட்டே கிளம்பணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இந்த முட்டிக்கால் தூக்கக்கூடாது உங்களால் இவ்வளோதான் புரிய முடியுதுன்னா இவ்வளோதான் இவ்வளோதான் கை வைக்க முடியுதுன்னா இவ்வளோதான் இவ்வளோ கை வச்சா போதும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கையை இப்படி கொண்டு போகணுங்கிறதும் கழுத்தை கீழே கொண்டு போகணுங்கிறதும் இந்த முட்டிக்கால் தூக்கக்கூடாதுங்கிறதுனால இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் பட் எப்போ உங்களுக்கு முட்டிக்கால் தூக்குதோ அப்போ அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் நிறுத்திட்டா போகுது இப்படி கொண்டு போயிட்டு இப்படியும் பொழுதே முட்டிக்கால் விட்டால் அந்த ஸ்டேஜ்லேயே போதும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக நல்ல முட்டிக்கால் தரையில் படும் கை வந்து இப்படி வரும் நம்ம தலையும் இந்த நெத்தி வந்து இந்த காலை முட்டிக்கால் இந்த முழங்கால் தான் நமக்கு தொடர மாதிரி இருக்கும் அது பை ப்ராக்டிஸில் வரும் பாருங்கள் அடுத்தது இந்த கால் அதே போல் இந்த காலை நேராக நீட்டி இந்த பாதத்தை இப்படி வச்சு அழுத்திட்டு இதே போல் தான் செய்யணும் அடுத்து படுத்துக்கிட்டு செய்கிற எக்ஸசைஸ் சலபாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க அது கீழே படுத்துக்கிட்டு செய்கிற ஒரு ஆசனம் குப்புறப்படுத்துக்கணும் குப்புறப்படுத்திட்டு கையை நேராக நிறுத்தணும் தலை வந்து இந்த தாவா வந்து தரையில் இடிக்கணும் இந்த பாதமும் கீழே இருக்கணும் இப்படி பார்த்து இருக்கணும் அதுக்கப்புறம் மூச்சு காற்றை உள்ளே எழுதிட்டு தலையும் காலையும் தூக்கணும் உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இவ்வளோதான் தூக்க முடியும்னா இவ்வளோ கால் இவ்வளோ தானே இவ்வளோ பார்க்கலாங்க மூச்சு காத்த உள்ள எழுதிட்டே இப்போ நான் செய்கிறேன்
இப்படியே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதே எக்ஸசைஸ் அஞ்சு முறை செய்யணும். அடுத்து பத்த கோணாசனம் செஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது சுத்த பத்த கோணாசனம். ஒரு கழிச்சு படுத்துக்கணும். படுத்துக்கிட்டு மூச்சு காத்த உள்ள எழுதிட்டு காலை உள்நோக்கி எழுக்கணும். இப்போ உடம்ப தளர்வாக்கிட்டு அமைதியை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் நம்மளுக்கு அடுத்தது சப்த புஜங்காசனம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. இதுல என்னன்னா, மூச்சு காத்த உள்ள எழுதிட்டு ஒரு காலை தூக்கிட்டு இந்த கையால தொடணும். அடுத்தது இன்னொரு காலை தூக்கி இந்த கையால தொடணும். உங்க காலை எவ்வளவு தூரம் தூக்க முடியுதோ அவ்வளவு தூரம் தூக்கினா போதும். அதே போல கை எவ்வளவு தூரம் எட்டுதோ அவ்வளவு தூரம் நிட்டுனா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு வலது கால், அடுத்து இடது கால், அப்புறம் ரெண்டு காலும் சேர்த்து தூக்கணும். இப்ப நான் மூச்சு காத்த உள்ள எழுதிட்டே காலை தூக்குறேன் பாருங்க. இந்த கால் முட்டி தரையோட இருக்கணும். ஒரு கால் தூக்கும்போது இன்னொரு கால் முட்டி தரையோட இருக்கணும். கால் தூக்குற ஸ்டேஜ்ல இந்த கால் எவ்வளவு தூரம் வந்திருக்கோ அதோட நிறுத்திக்கலாம். இது வந்து கால் மேல இன்னொரு கால் முட்டி தரையில இருக்க காலோட இந்த முட்டி கால் வந்து தூக்க கூடாது. கால் கீழே விடும்போது மூச்சை ரிலீஸ் பண்ணிட்டு தான் கால் விடணும். இப்போ காலில் வந்து என்னென்னா, கீழே இறக்கும் பொழுது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இறக்க முடியலன்னா மடக்கியும் இறக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இது மாதிரி செய்யலாம். அது ஆரம்பத்தில் இப்படி கால் மடக்கி கீழே இறக்குங்க. அதுக்கப்புறம் பழக பழக காலை ஸ்ட்ரெயிட்டாக எப்படி தூக்கணுங்களோ அதே போல் ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்கி பழகிக்கணும். அடுத்தது கால் ரெண்டையும் மேலே தூக்கணும். எல்லா பயிற்சியும் ஆசனாசமும் என்ன பொசிஷனுக்கு நம்ம எய்ம் பண்ணி செய்கிறோமோ அந்த பொசிஷன் வந்தோடனே சாதா மூச்சில் ஒரு அஞ்சு மூச்சு காத்து உள்ளே போகிறது வெளியே போகிறத கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக மூச்சை வெளியே விட்டுட்டு தாங்க இறக்கணும். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், அதை மைண்டில் வச்சுக்கணும். இது ரிலாக்ஸிங் ஆசனம். இந்த பயிற்சிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சவாசனா பண்ணுங்க. சவாசனா எப்படி பண்றதுங்கிறது தம்பி பாஸ்கர் அவர்களோட டிவிடியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா ஒரே ஒரு பயிற்சி அஸ்வினி முத்ரான்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நம்ம காலை சாதாரணமாக சுகாசனம் கால் மடக்கி உட்காந்துட்டு இதை கையை வந்து சிம்மரத்தில் உடைச்சிட்டு விட்டு தொடமையில் வச்சுட்டு மூச்சு காற்றை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆசன வாயை உள்நோக்கி இழுக்கணும். உள்நோக்கி இழுத்துட்டு 101, 102, 103 அப்படின்னு எண்ணிட்டு உங்களால் எத்தனை செகண்ட் இருக்க முடியுதோ
அத்தனை எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம், அதிகபட்சம் அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்கலாம். பாருங்க அப்படி ஆசனாவை உள்நோக்கி இழுக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், எடுத்தோடனே வராது. பட் இது செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தும்னா யூரின் வர்றதுக்கு அதாவது 101, 102, 103 எண்ணிட்டு ஆசன வாய மூச்சை தம் கட்டிட்டு சுருக்கி சுருக்கி விரிக்கணும். சுருக்கி விரிக்கணும் ஒரு 3-4 தடவை சுருக்கி விரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மூச்சை ரிலீஸ் பண்ணணும். மூச்சு காத்த உள்ள அடக்கிட்டு ஆசன வாய சுருக்கி சுருக்கி விரிக்கணுங்க. இதுல தான் நமக்கு அப்படி பண்ணாதான் பெனிஃபிட் இருக்கு. கடைசியில லாஸ்டா இருக்கும் பொழுது ஆசன வாயை வெளியில விட்டுட்டு மூச்சு காத்தையும் வெளியில விடணும். இப்ப பாருங்க நான் செய்யும் பொழுது உடம்புல ஒரு அசைவு ஏற்படும். எத்தனை தடவை அசைவு ஏற்படுதோ அத்தனை தடவை நான் ஆசன வாய சுருக்கி விரிக்கிறேன்னு அர்த்தம். பாருங்க நான் 10 முறை சுருக்கி என்னால முடியுது. அது உங்களுக்கு பை பிராக்டிஸ் 10 முறைங்கிறது 20 முறை கூட சுருக்கி விரிக்கிறதுக்கு வந்துடும். இவ்வளவுதாங்க பயிற்சிகள். இது எல்லா பயிற்சிகளும் செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு இந்த யோனி இறக்கம் கர்ப்பப்பை இறக்கம் இருமுனா திருமுனா யூரின் வர்றதுங்கிறது கண்டிப்பா இருக்காது. உங்களோட யூட்ரஸ் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அவ்வளவுதாங்க இந்த கர்ப்பப்பை இறக்கம் யோனி இறக்கம் இருமுனா திருமுனா யூரின் வர்றது இதுக்கு எல்லாமே இந்த பயிற்சிகள் தான். இதை செஞ்சு எல்லா பெண்களும் ஆரோக்கியமாக இருக்கும்.